சங்கத்து மக்களுக்கு வணக்கம். இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஆப்பிள் தன்னுடைய டெவலப்பர் கான்ஃபரன்ஸை நடத்தி முடிச்சிருக்கு. அந்த டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய ஆப்பிளுடைய தயாரிப்புகள், அதாவது ஒரு ஐஃபோன், அதனுடைய வாட்சு இல்லை மேக்கு, இதில் இருக்கக்கூடிய புதிய புதிய வசதிகள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து டெவலப்பர்ஸுக்கு அறிமுகம் செய்வாங்க. ஏன் டெவலப்பருக்கு முதல்ல பண்ணுவாங்கன்னா, அந்த டெவலப்பர்ஸ் இதை டெவலப் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அது வந்து ப்ராடக்ட் வரும்போது அதனுடைய வசதிகள் அதில் இருக்கும். அப்போது இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா, ஆப்பிள் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்கப் போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த டெவலப்பர் கான்ஃபரன்ஸு உலகம் முழுக்க ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க. இந்த டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் அவங்க அறிமுகப்படுத்தின ஒரு புதிய கருவி எல்லோருடைய கவனத்தையும் பெற்றது. அதுக்கு பேர் வந்து ஆப்பிள் விஷன் ப்ரோ. இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோங்கிறது வந்து அவங்க இதை வந்து ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங்கிறது வந்து நம்ம ஒரு கணினி மூலமாகவோ உள்ள ஒரு மொபைல் மூலமாகவோ எப்படி இந்த டிஜிட்டல் உலகத்தை அணுகிறோங்கிறதையே மொத்தமாக தலைகீழாக மாற்றும் அப்படின்னு ஆப்பிள் சொல்லுது. அந்த ப்ராடக்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு கருவி, அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஹெட்செட்டு தான். ஆக்குலஸ், சாம்சங்குடைய ஹெட்செட், இந்த மாதிரி ஏற்கனவே நிறையா சந்தையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹெட்செட் மாதிரி தான் இது இருக்குது. இதுவும் ஒரு விஆர் ஏஆர் ஹெட்செட்டு போல தான் இருக்குது பார்க்கும்போது. ஆனால் ஆப்பிள் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹெட்செட் மூலமாக நீங்கள் எல்லா விதமான ஆப்பிளுடைய அப்ளிகேஷன் செயலிகள் அத்தனையும் நீங்கள் வந்து நேரடியாக பார்க்க முடியும். அதாவது வந்து நீங்கள் உங்களோட வரவேற்பு அறையில் உட்காந்துக்கிட்டு இந்த ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டிங்கன்னா, உங்கள் கண் முன்னால் ஒரு ஆப்பிளுடைய ஒரு ஐடியூன்ஸோ இல்லை வந்து ஆப்பிள் மியூசிக்கோ இல்லை ஆப்பிள் டிவியினுடைய படங்களோ வந்து ஓட ஆரம்பிக்குது. முப்பரிமாணத்துலன்னா முப்பரிமாணத்துலேயே உங்களுடைய ஒரு கணினி உலகம் வந்து விரிவடைகிறது. அப்போ நீ உங்களுக்கு வந்து தனியாக எந்த கருவியும் தேவையில்லை, இதை மாட்டிக்கிட்டே நீங்கள் எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லேப்டாப் அல்லது மொபைலில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் வந்து இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி செயலிகளை பயன்படுத்தலாம். அது தவிர நீங்கள் வந்து படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த படம் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி அகலம் ஒரு திரையில் தெரியணும் அப்படின்னாலும் அதை வந்து பெருசு படுத்திக்கலாம். ஏன்னா அது வந்து காற்றுல தான் ஓடப்போகுது. நீங்கள் உங்கள் வரவேற்பு அறையில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு தியேட்டரில் படம் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் இல்லை தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதற்கு தகுந்த சூழலையும் இது வந்து உருவாக்குது. உடற்பயிற்சி செய்யும்போது இதை மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து உடற்பயிற்சிகள் செய்யும்போது இது முழுக்க முழுக்க உங்களை வந்து ஒரு நிஜமாகவே உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு மைதானத்தில் இருக்கிற மாதிரி, இல்லை கேம் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு மைதானத்துக்குள்ளே இல்லை வந்து ஒரு காருக்குள்ளே உட்கார்ந்து ஓட்டுற மாதிரியான அனுபவத்தையும் இது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிச்சயமாக புதுசு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வந்து கூகுள் கிளாஸ் அப்படின்னு வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து இதை முயற்சி செஞ்சாங்க. This morning Google released the new trailer from its glass project. Is augmented reality the next big step in our everyday lives? அது ஒரு கூகுளோடைய மிகப்பெரிய தோல்வி அடைந்த ஒரு முயற்சிகளில் அதுவும் ஒன்று. Video, it's pretty awesome. It's showing people getting live directions, taking and sending photos and texts, video chatting, translating foreign languages as they go through their daily routine. Apple வந்து இதுக்குள்ள இப்போதான் நுழையறாங்க. மற்ற மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் இல்லை வந்து சாம்சங், கூகுள் எல்லாருமே இதை ஏற்கனவே முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏன் ஆப்பிளோடைய ஒரு அறிவிப்பு வந்து இவ்வளவு கவனத்தை பெறுது அப்படின்னா, பொதுவாக ஆப்பிள் வந்து ஒரு டெக்னாலஜிக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் வருவாங்க. அவங்களுக்கும் வந்து நிறைய ஃபெயிலியரான ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் வந்து அது வந்து அதனுடைய எண்ணிக்கை மிக குறைவு. அவங்க ஒரு ஒரு இடத்துல வந்து இறங்குறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கக்கூடிய எல்லா விதமான டெக்னாலஜியும் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது என்ன நிலைமையில் இது இருக்குது அப்படின்னா, இதை வந்து டெவலப்பர்ஸுக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த டெவலப்பர்ஸ் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அவங்க வந்து இந்த ஆப்ஸ் செயலிகள்லாம் அவங்க உருவாக்குவாங்க. அதெல்லாம் உள்ளே போட்டு தான் இந்த விஷன் ப்ரோ, ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து உருவாக்கப்படும். அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, மேக்கில் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும், உங்களுடைய கம்ப்யூட்டரில் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நீங்கள் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு காற்றுலேயே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஐஃபோனுங்கிற ஒன்று தேவைப்படாது. ஏன்னா ஐஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இதுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் அது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே அது நடக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கண்ணில் மாட்டிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, இட்ஸ் நாட் மொபைல். நீங்கள் இதை மாட்டிக்கிட்டு ரோட்டில் நடந்து போக முடியாது. அப்போ ஐஃபோனும் தேவைப்படும், உங்கள் ஆப்பிள் வாட்சும் தேவைப்படும், மேக்கும் தேவைப்படும். ஆனால் எதிர்காலத்தில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் கணினியில் செய்யக்கூடிய வேலைகளை, உதாரணத்துக்கு அலுவலக வேலைகள், அலுவலக வேலைகள்லாம் இப்போ வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து பண்ணுறோம். அதில் வரக்கூடிய ஒரு சின்ன திரையில் வந்து நம்ம வந்து ஒரு ஜூம்லேயோ இல்லை ஃபேஸ் டைம்லேயோ நம்முடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உங்களோட உரையாடிட்டுருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் நிஜமாகவே இதை மாட்டிக்கிட்டால் ஒரு ஆஃபீஸ் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற திரைகளை நகர்த்த முடியும். மக்கள் வந்து உங்களுடைய ஒரு, நீங்கள் எந்த உயரத்தில் இருக்கீங்களோ அதே உயரத்துக்கு வந்து அவங்க முன்னால் நின்று பேசுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத இது வந்து டோட்டலாக ரெவல்யூஷனைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அப்போது இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ இது சக்ஸஸ் ஆகிறதுல என்ன பிரச்சனை? ஏன் வந்து ஒரு கூகுள் கிளாஸ் சக்ஸஸ் ஆகலை? குறிப்பாக கூகுள் கிளாஸ் அறிமுகம் செய்யும்போது அது இந்த பர்பஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அறிமுகம் செய்யவே இல்லை. இதை எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. இரண்டாவது, கூகுள் கிளாஸ் அறிமுகம் செய்யப்பட்ட காலத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் பேண்ட்வித் கிடையாது, ஒரு ப்ராசஸிங் பவர் கிடையாது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான நிறையா விஷயங்கள், மெஷின் லேர்னிங், ஏஐ இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இதெல்லாமே ஆரம்பகட்ட ஒரு ஆராய்ச்சி அளவில் இருந்தப்போ தான் கூகுள் கிளாஸ் வந்தது. இன்றைக்கி ஆப்பிள் விஷன் ப்ரோ வர்றப்போ இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கிறதால இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக மாறும். அப்படி மாறும்போது ஏற்கனவே வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்குள்ளேயே போயிடுவியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் திட்டிகிட்ருப்பாங்க, பேரண்ட்ஸ்லாம் திட்டுவாங்க பசங்களை. இப்போ என்னென்னா நிஜமாகவே நீங்கள் வந்து உள்ளே போயிடுவீங்க, உள்ளே தான் இருப்பீங்க. இது வந்து எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் டோட்டலி இம்மர்ஸ்ட் இன் டு த டிஜிட்டல் வேர்ல்டு. இப்போ இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ எப்போ நம்முடைய பயன்பாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து அதனுடைய SDK அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் ரிலீஸ் ஆகிருக்கு. இனிமேல் தான் வந்து அதுக்கான செயலிகளை வந்து உருவாக்குவாங்க. ஏற்கனவே சின்ன சின்ன ப்ரோட்டோடைப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வெளியில் எல்லா டெவலப்பர்ஸுக்கும் இப்போ கிடச்சிருச்சு. இப்போ நிறையா அதை பற்றின விவரங்கள், அதனுடைய ஆவணங்கள், டாக்குமெண்டேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அடுத்த வருஷத்தில் தான் இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து ஒரு டிவைஸாக, ஒரு கருவியாக நம்ம கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட $3,500. நம்மளுடைய இந்திய விலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ₹3,00,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் வெர்ஷனை வந்து முக்கால்வாசி டெவலப்பர்ஸ் தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. இதற்கப்புறம் 2025 தான் வந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இதை வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, எல்லோருக்கும் கிடைக்கும் அளவு ஒரு குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ARVR வந்து இவ்வளவு காலம் ஒரு கேமிங் இல்லை வந்து ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ், ஒரு விசேஷமான ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருந்தது போய் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ARVRை கொண்டு வரது ஆப்பிள் அப்படிங்கிற நிறுவனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ உருவாக்கியிருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மீண்டும் இதே போல் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.